ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் சத்யா நம்ம எல்லாருமே லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அதில் பிரபஞ்சம் தான் நம்மளை வழி நடத்துது பிரபஞ்சம் தான் நம்ம ஆசைப்படுற விஷயங்களை நம்ம நினைக்கிற விஷயங்களை நமக்கு நடத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம் அதில் சில பேருக்கு மட்டும் அவங்க நினைக்கிறத உடனே நடக்குது சில பேருக்கு சுத்தமாக நடக்கவே மாட்டேங்குது அது ஏன் அதாவது பிரபஞ்சங்கிறது இங்க எல்லாருக்குமே ஒண்ணுதான் ஆனா ஏன் வந்து சில பேருக்கு உடனே உடனே கிடைக்குது அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உடனே உடனே நடக்குது சில பேருக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூனிவர்ஸோட கம்யூனிகேட் பண்ணும் பிரபஞ்சத்தோட பேசுறதுக்குன்னு பர்டிகுலர் டைம் இருக்கா அப்படின்னா இல்லை எப்போ வேணா நீங்க பிரபஞ்சத்தோட பேசலாம் இப்போ தான் பேசணும் இந்த டைமில் தான் பேசணும் இவ்வளோ நேரம் தான் பேசணும் இந்த இடத்துல உட்காந்து தான் பேசணும் அப்படின்னு கிடையாது இந்த உலகம் ஃபுல்லாக அந்த பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கு நீங்கள் எப்போ பேசினாலும் எங்கே பேசினாலும் என்ன பேசினாலும் கேட்கும் அப்போ கேட்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன தெளிவாக வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஏன்னா ஒரு தெளிவே இல்லாமல் ஒரு ஆசுலேஷன் மைண்டில் இதுவா அதுவான்னு சொல்லிட்டு நீங்களே ஃபஸ்ட்டு ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கும் தெரியாது பிரபந்தத்துக்கும் தெரியாது அதனால தான் ஈர்ப்பு விதியை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே பத்து விஷயங்களை நீங்கள் உங்களோட கோலை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது முதல்ல நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதில் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும் அப்போ தான் நம்ம அதில் தெளிவாக நமக்கு இது தான் வேணும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நோக்கி போவோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும் சில பேருக்கு உடனே உடனே நடக்குது சில பேருக்கு உடனே உடனே நடக்க மாட்டேங்குது இல்லை அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறதுனால தான் சில பேர் வந்துட்டு நம்பிக்கையே இல்லாமல் தெளிவே இல்லாமல் இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இதை நான் பண்ணனா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசுலேஷன் மைண்டோடு அதை பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அங்கே சுத்தமாக நடக்கவே மாட்டேங்குது சில பேர் வந்துட்டு எனக்கு இது வேணும் இது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் இதுதான் எனக்கு முக்கியமான தேவை அப்படின்னு அவங்க அங்கே நம்பும்போது அவங்களுக்கு சீக்கிரமாக நடக்குது இதுதான் ரீசன் நம்பர் ஒன் மாதிரி இந்த இடத்துல நம்ம தனியாக உட்காந்து தான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு குரூப்பாக போது கூட உங் நீங்கள் பேசுகிறது கண்டிப்பாக பிரபஞ்சம் கேட்கும் ஏன்னா பிரபஞ்சம் வந்துட்டு எப்பவுமே உங்களை கவனிச்சிக்கிட்டே தான் இருக்கும் பிரபஞ்சம் நம்மளை பார்க்குது பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் உங்களை நீங்கள் நம்ப வைக்கணும் அப்போ இப்படிலாம் சொல்லி சொல்லி நம்ப வச்சாதான் தான் பிரபஞ்சத்துக்கு கேட்குமா அப்படின்னா அப்படி கிடையாது பிரபஞ்சம் உண்மையிலேயே உங்களை எப்பவுமே எவ்ரி செகண்ட் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம தான் பிரபஞ்சம் நம்மளை வாட்ச் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறதும் இல்லை நம்புறதும் இல்லை நம்ம பேச பேச யூனிவர்ஸும் பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அது நமக்கு தான் தெரியாது ஏன் நமக்கு தெரியல அப்படின்னா இங்கே நான் நாங்கிறது தான் எல்லாமே நான் தான் பண்ணுறேன் என்னால் தான் இது செய்ய முடியுது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்மளால் இங்கே எந்த ஒரு விஷயத்தையுமே பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ரொம்ப குயிக்காக பெற முடியறதில்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அது நம்மளோட தேவை நம்மளோட ஆசை கனவு லட்சியம் அதுதான் எல்லாமே அப்போது அந்த முயற்சியை எடுத்து எடுத்து நம்மளால் ஒரு கடத்தில் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கடவுளை நாடுவோம் அப்போ தான் வந்து கடவுளே என்னால் முடியல நீ என்ன காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அப்போ நம்ம முடியாத பட்சத்தில் தான் நம்ம பிரபஞ்சத்தை தேடுறோம் எப்பயாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடந்த நமக்கு கிடைச்ச சந்தோஷமான தருணங்களுக்கு கிடைச்ச பொருள்களுக்கு நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பிரபஞ்சம் தான் இது நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு நம்ம கிட்டே எனக்காவது கம்யூனிகேட் பண்ணியிருக்கோமா கிடையவே கிடையாது நம்ம பிரபஞ்சத்தை நினைக்கணும்னாலும் பிரபஞ்சம் நம்மளை நினச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம திங்க் பண்ண 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 இதுதான் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அது நம்மளை வாட்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அது நம்ம நன்மையை நினச்சாலும் சரி தீமையை நினச்சாலும் சரி அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் சில பேர் சொல்கிற விஷயங்கள் மெயினாக என்ன அப்படின்னா நான் வந்துட்டு நிறையா விஷயங்கள் நான் அடைஞ்சிருக்கேன் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட ஸ்ட்ராங்கான கம்யூனிகேட்டில் இல்லை அப்படின் தான் அர்த்தம் இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சுத்தமாக எனக்கு இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க ஆசலேஷன் மைண்டில் இருப்பாங்க இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மைண்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணுறேன் நடக்குது பட் நான் என்னோட கோலை நான் ட்ரை பண்ணும்போது ஸ்டில் நவ் இன்னும் எனக்கு எதுவுமே நடக்கலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் நீங்கள் செய்கிற மிஸ்டேக் தான் ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற எல்லாமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா பிரபந்தத்தோட நம்ம எப்போவுமே தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அது நான் இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கோல்ஸ் எல்லாமும் நடக்கும் பிரபஞ்சத்தோடு நம்ம பேசுகிறதுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை பவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பவரை நம்ம டெய்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எப்போ வேணால் நீங்கள் பிரபஞ்சத்தோடு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணும் அது எப்போ வேணால் எடுத்துக்கலாம் ஏர்லி மார்னிங் எழுந்தவுடனே நீங்கள் கிட்டே பேசலாம் இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பேசலாம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பேசலாம் எப்போ வேணால் பேசலாம் அதுக்கு நம்ம ஒரு அமைதியான ப்ளேஸை சூஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒளிய ஒரு பவரை நீங்கள் இமேஜின் பண்ணும் இதுதான் பிரபஞ்சம் அப்படிங்கிறது நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு உருவமாக ஒரு இமேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும் ஸோ அதை பார்த்த உடனேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கடவுளை பார்த்த உடனே நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அடுத்தது நம்ம என்னலாம் செய்வோம் அதை தான் நீங்கள் இங்கே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உணரணும் ஃபீல் பண்ணும் அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன தேவை அதை கேளுங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த தெளிவாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாவோ சொன்னாவோ போதும் நீங்கள் வந்துட்டு உங்களோட நெகட்டிவாக ஒருபோதும் சொல்லவே கூடாது உங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் நீங்கள் அடைஞ்ச கஷ்டங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசக்கூடாது ஓகேவா ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அதை தான் நீங்கள் இங்கே கேட்கணும் இது எனக்கு வேணும் இது கிடச்சா நான் நல்லா இருப்பேன் இது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில பேருக்கு ஒரு அமௌண்ட் வந்து பர்டிகுலர் டேட்டில் கிடைக்கணும் அது கட்டணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க எனக்கு இந்த அமௌண்ட் எனக்கு வேணும் இந்த டேட்குள்ளே நான் கட்டணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எனக்கு கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் அது கிடைச்சா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தேவைகளை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை பிரபஞ்சம் உருவாக்கும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இனிவர்ஸன் நம்பணும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி சில பேருக்கு டவுட் வரலாம் இந்த மாதிரி நான் எனக்கு வேணுங்கிற விஷயத்த மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணுறேன்னு அர்த்தமா அந்த பிரபஞ்ச சக்தி அந்த பவர் அந்த எனர்ஜி எனக்குள்ளே க்ரியேட் ஆகிட்டே இருக்குமா அது நிறைய உற்பத்தி ஆகுமா அப்படின்னா அப்படி இல்லை யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்குள்ள தான் இருக்குது உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணரணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் யூனிவர்ஸ் இருக்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ண ஃபஸ்ட்டு காலையில் உடனே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு காலையில் குட் மார்னிங் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி காலையில் எழுந்தவொன்னே யூனிவர்ஸ் கிட்டே பேசுங்க யூனிவர்ஸ்க்கு குட் மார்னிங் சொல்லுங்கள் இந்த நாளை வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க நான் நம்புறேன்னு சொல்லிவிட்டு அப்போ கிட்டே பேசுங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு உங்களோட பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களோட தேவைகளை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு உங்களை விட அதிகமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிற விஷயங்களை உங்களால் ரொம்ப ஈஸியாக ரிசீவ் பண்ண முடியும் அதை புரிஞ்சுக்கவும் முடியும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயங்கள் காலையில் எழுந்தவுன்னே யூனிவர்ஸ்க்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு உங்களோட பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணுறது மட்டும் கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் அப்பப்போ நீங்கள் செய்கிற வேலைகளில் நீங்கள் சந்தோஷப்படுற சின்ன சின்ன விஷயங்களை யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நானோ செகண்டில் உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷங்களை கூட பிரபஞ்சம்தான் உங்களுக்கு இதை இவங்க மூலயமா அனுப்புது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கும் போது யூனிவர்ஸ் உங்கள் கூடவே இருக்கிறத உங்களால் உணர முடியும் நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிருவீங்க யூனிவர்ஸ் உங்கள் கூட தான் இருக்குது நீங்கள் கேட்குறது எல்லாமே உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா சின்ன விஷயங்கள் மட்டுமல்ல நான் எது கேட்டாலும் யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் உங்களுக்குள்ளே உருவாகும் அப்புறம் இன்னும் நாட்கள் செல்ல செல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க இந்த சின்ன விஷயம் கிடச்சா போதுன்னு ஆனால் யூனிவர்ஸ் பண்ண உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கை நீங்கள் ஆசைப்பட்டதை விட ஒரு சூப்பரான லைஃபாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம லைஃப்பில் நம்ம அனுபவிக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணி அதை சந்தோஷப்பட்டு அந்த பிரபஞ்சத்துக்கு கடவுளுக்கு நம்ம நன்றி உணர்வை செலுத்தும் போது அதை விட மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம டெய்லி பார்க்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்னிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி தேங்க் பண்ணி உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த கேட்டுட்டு வாங்க உங்கள் லைஃப்லையும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் உணர முடியும் அந்த பிரபஞ்ச சக்தியை உங்களுக்குள்ள தான் இருந்து உருவாகுதுங்கிறதையே உங்களால் நல்லா உணர முடியும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் நன்மை பெறுங்க வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ யூனிவர்ஸ்